அந்த புத்தகத்தை வெளியிட்டவர் எனது அருமை நண்பர் நூல்வனம் மணிகண்டன் அவர்கள். தொடர்ச்சியாக பதிப்புத்துறையில் பல சாதனைகளை செய்து வரக்கூடியவர் அவர். மிக செம்மையாக அச்சாக்கத்தில் அவர் பல நூல்களை உருவாக்கி வருகிறார். அவருடைய பதிப்பகமான நூல்வனம் வெளியிட்ட ஒரு புத்தகம்தான் ஆக்டோபஸின் பேத்தி. அதை பற்றி எனது அருமை நண்பர் கவிஞர் தி. பரமேஸ்வரி அவர்கள் நம்மிடையே உரையாற்றுகிறார். இந்த புத்தகத்தை வந்து உருவாக்கின நூல்வனம் மணிகண்டனுக்கு நான் நன்றி சொல்லணும். சில பேருக்கு நன்றி சொல்லிட்டு தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எப்படின்னா, ஒவ்வொரு எழுத்தாளருமே நூல்வனத்தில் ஒரு புத்தகத்தையாவது கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு அந்த புத்தகங்களை வந்து மிகச்சிறப்பாக உருவாக்குறது அப்படிங்கிறத ஒரு தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த புத்தகத்தை எனக்கு பரிந்துரைத்த தோழர் ராமசாமிக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். ராமசாமியும் சரி மணிகண்டனும் சரி ரெண்டு பேருமே மிக நல்ல வாசகர்கள் முதல்ல. அதனால தான் அவங்களால அந்த புத்தகத்தை வந்து அவ்வளவு ஆர்வத்தோடையும் அன்போடையும் அதை ரொம்ப செம்மையாக செய்யணும் அப்படிங்கிற அக்கறையோடு செய்கிறாங்க. தோழரும் வந்து எனக்கு இந்த நான் வந்து லதா எனக்கு நல்ல தோழி என்றாலும் கூட அவங்களோட உடலாடும் நதி அது மாதிரி சில புத்தகங்கள் தான் நான் படிச்சிருக்கேன். நான் ஆக்டோபஸின் பேத்தி படிக்கலை. சமீபத்தில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, புதிதாக வந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கிறதை விடவும் பழைய எழுத்தாளர்களை திரும்பவும் படிக்கணும், அப்புறம் எனக்கான என்னுடைய துறை சார்ந்த புத்தகங்களை படிக்கிறது, இதற்கே நமக்கு நேரம் குறைவாக இருக்கிற பொழுது சமீபமாக அந்த புத்தகங்களை படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கொஞ்சம் பின்தங்கின மாதிரி தான் இருந்தது. பின்தங்கி தான் போயிருந்தேன். அப்படியான ஒரு தருணத்தில் திரும்பவும் வேறு வேறு புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிற பொழுது மறுபடியும் என்பிடியோட புத்தகங்கள் அந்த இடத்த எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லணும். அப்போ தோழர் கூப்பிட்டு கேட்ட பொழுது சித்ரா வராங்க லதா அருணாச்சலத்துடைய புத்தகம் அப்படின்ன உடனே நான் வந்து கேள்வியே கேட்காம சரி அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் தான் வந்து ஆக்டோபஸின் பேத்தி புத்தகத்தை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டு எனக்கு அனுப்பிச்சார். ஸோ நான் சாதாரணமாக தான் அதை வாங்கிக்கிட்டேன். ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு புத்தகம், ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது லதா ஒரு ஒரு மிக நல்ல சிறுகதை தொகுப்பை மிக நல்ல அப்படிங்கிறது வந்து நான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வழியும் வாழ்க்கையையும் நாம் அறியாத ஒரு வாழ்க்கையை நமக்கு படிக்க கொடுத்ததற்காக லதாவுக்கும், ஏன்னா இதுக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சிறுகதைகள் இருக்கு இல்லையா, அது அந்த சிறுகதை தேர்ந்தெடுப்புக்காகவும் அதை செம்மையாக மொழிபெயர்த்து கொடுத்ததற்காகவும் லதாவுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். லதா வந்து ஒரு முதல்ல ஒரு கவிதை தொகுப்போடு தான் வந்தாங்க. அப்படி நான் கவனிக்கின்ற பொழுது அவங்க தமிழ் ஹிந்துவில் தொடர்ச்சியாக நைஜீரியா பற்றின சில கட்டுரைகளை அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. அப்படி தான் லதாவை கவனித்தேன். அதுக்கு பிறகு அவங்க ஆப்பிரிக்க வாழ்க்கையை பற்றிய அவங்களுடைய தொடர்ந்த ஃபோக்கஸ்டாகவே அவங்க அதுக்குள்ளே தான் செயல்பட்டுருக்குறாங்க. இன்றைக்கி வந்து தற்செயலா அப்படின்னு சொன்னார், எனக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு பிளாக் லிட்ரேச்சர் பற்றியும் ஒரு ஸ்லேவ் லிட்ரேச்சரை பற்றியும் நம்ம வந்து இங்கே பேசுகிறோம். ரெண்டு புத்தகத்துலேயுமே பெண்கள் தான் இருக்காங்க. அதுவும் இன்னும் ரொம்ப முக்கியமான சில புத்தகங்களை வந்து இங்கே படிக்கிறதுக்கான பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்த ஒரு மகிழ்ச்சி. சித்ரா பேசும்போது சொன்னாங்க பெண்கள் இப்போ தான் பேசவும் எழுதவும் வந்திருக்காங்க, அவங்களுடைய வானம் குறுகியது அப்படின்னு. இதை சொல்லும்பொழுது மறுபடியும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதையே எத்தனை காலம் சொல்லி கொண்டிருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில காலமும் கூட அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப கசப்பான உண்மை. ஏன்னா இந்த ஆக்டோபஸின் பேத்தி இதை படிக்கிற பொழுது இதில் பல இடங்களில் என்னையும் என்னை போன்ற பல பெண்களையும் இதுக்குள்ளே பார்க்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதில் இந்த முதல் கதை, அந்த முதல் கதையில் இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு 8-9 கதைகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு கவிதை தொகுப்பு படிக்கிறேன், ஒரு சிறுகதை தொகுப்பு படிக்கிறேன் அப்படின்னா படித்து முடித்து கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு அதுக்குள்ளே ஒரு ஒரு 50-60 கவிதைகள் படிக்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு படித்து முடித்த பிறகு அதுக்குள்ளே ஒரு ஒரு 10-15 கவிதைகள் நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிரும். மற்றது நம்ம படிக்கிற போது நல்லாயிருக்கு அப்படின்னா கூட
அதுக்கு பிறகு அதை நம்ம காலப்போக்கில் அடுத்தடுத்த நிமிஷங்களே நம்ம அதை மறந்துடுவோம், நம்மளுடைய கவனத்துலேருந்து அது விலகிடும். அதே போல தான் சிறுகதைகளும். அப்படி இந்த புத்தகத்தை படித்து முடிச்சு, ஏன்னா புத்தகம் வந்த உடனே படித்து முடிச்சிட்டோம், திரும்பவும் எனக்கு நினைவில் இருந்த ரெண்டு மூணு கதைகளை மட்டும்தான் நான் திரும்பவும் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு வந்தேன். அந்த ரெண்டு மூணு கதைகளை பற்றி மட்டும்தான் நான் இப்போ இங்கே பேசவும் போகிறேன். ஆனால் அப்படி சொல்கிறதுனால மற்ற கதைகள் முக்கியம் இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த சிறுகதை தொகுப்பு முழுக்கவே ஆப்பிரிக்க நாடுகள், அதாவது நைஜீரியா, உகாண்டா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் எழுதப்பட்ட கதைகளை தான் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல், அதற்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை, அப்புறம் ஒரு மூன்றாம் உலக நாடுகளில் இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களுமே இதில் இருக்கக்கூடிய கதைகளில் பேசப்பட்டிருக்கு. உதாரணமாக பார்த்திங்கன்னா அதில் வந்து கால்பந்து, அதனுடைய அரசியல், அதாவது அந்த நாட்டு இளைஞர்கள் எப்படி வந்து கால்பந்து மேலே அவ்வளவு உயிராக இருக்காங்க, ஆனால் அது எப்படி அதிகார வர்க்கத்தினுடைய கையில் போகுது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல், அது வந்து யார் யாரெல்லாம் அதுக்குள்ளே அதிகாரம் செலுத்துகிறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து அங்கே தீர்மானிக்கிறவங்களாக இருக்காங்க. ஒரு பக்கம் இளைஞர்கள் எந்த விதமான அந்த பிரஜையும் இல்லாமல் அந்த கால்பந்துக்கு அதன் மேலே மோகமாக இருக்கிறதும், அதன் மேலே அடிமையாக இருக்கிறதும், அதையே தன்னுடைய வாழ்க்கையாக நினச்சிக்கிறதும், இன்னொரு பக்கம் அதனுடைய அப்படியே அதுக்கு வேறு வகையில் அதனுடைய அது வந்து எப்படி ஒரு பெரிய அரசியல் பின்புலத்தோடு எப்படி அது அதனுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதாக இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ஒரு சிறுகதை வந்து பேசுது. இப்படி ஒவ்வொரு சிறுகதையுமே மிக முக்கியமானவை தான். ஆனால் ஒரு பெண்ணாக எனக்கு வந்து இதுக்குள்ளே பேசப்படுகின்ற பெண்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்காங்க. இந்த புத்தகத்தை படித்து முடித்து இத்தனை நாட்களுக்கு பிறகும் கூட அவர்கள் தான் என் மனசுக்குள்ள ஒரு ரீங்காரம் இட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், மனசுக்குள்ள இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற வகையில் சில கதைகளை மட்டும் சொல்லணும். இல்லை குறிப்பிட்டு அந்த முதல் கதை, முதல் கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தாய், ஒரு மகன், அப்புறம் ஒரு அவனுடைய அக்கா, இந்த மூணு பேர் தான் வராங்க. அந்த மூணு பேருமே, அந்த மூணு கதாபாத்திரங்களுமே ஒவ்வொரு வகையில் இருக்காங்க. எனக்கு சமீபமாக நான் அதுக்கு முன்னாடி கதைகளை படிக்கிற பொழுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்குள்ளே ஆழ்ந்து போயிடுவேன். ஆனால் இப்போ சமீபமாக கதைகளை படிக்கிற பொழுதும் சரி, மனிதர்களை பார்க்குற பொழுதும் சரி, அந்த கேரக்டர்ஸ் அவங்க வந்து எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள கவனம் இப்போ வந்து அப்படி கவனிக்கிறது போல் மாறி போயிருக்கு. இதில் வந்து லதா வேறு வேறு எழுத்தாளர்களுடைய கதைகளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிற பொழுதே சட்டின நினைவுக்கு வரக்கூடிய பெயர்கள் வந்து சினுவா சிபா, அப்புறம் வந்து சிம்மமண்டா அடிச்சு, இவங்கெல்லாம் தான். அதில் ஒரு நேர்காணலில் லதாக்கிட்டே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அவங்களெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணல, சிம்மமண்டா அடிச்சியோடைய வேறு சில புத்தகங்களை கூட மொழிபெயர்க்கலாமே அப்படின்னு கேட்குற பொழுது அவங்க அதை தான் சொல்கிறாங்க. ஆப்பிரிக்கன் இலக்கியத்தில் வந்து நிறைய பெண்கள் இன்றைக்கி எழுத வந்திருக்காங்க, நிறைய பேர் எழுதிட்டுருக்குறாங்க, ஆனால் தொடர்ந்து ஒரு சில பேருடைய புத்தகங்கள் மட்டும்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனாலேயே நான் வேறு வேறு குரல்கள் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நான் வந்து தேர்ந்தெடுத்து மொழிபெயர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து தொடங்குற பொழுது முதல்ல லதாவுக்கு நான் நன்றி சொன்னேன். நான் வெவ்வேறு இளம் தலைமுறையில் இன்றைக்கி நிறைய பெண்கள் அங்கேயும் எழுத வந்திருக்காங்க, அவங்களுடைய சிறுகதைகளை தொகுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பணியாக எனக்கு பட்டது. அதில் வந்து அந்த முன்னுரையில் அவங்க தொடங்குற பொழுதே ஒரு நாடு என்பது ஒற்றை வரியில் சொல்லப்படும் கதை அல்ல அப்படிங்கிற சிம்மமுண்டா அடிச்சியுடைய ஒரு மேற்கோளோட தான் முன்னுரையவே லதா தொடங்குறாங்க. ஒரு நாடு என்பது ஒற்றை வரியில் சொல்லப்படும் கதை அல்ல அப்படிங்கிற ஒரு வரியை யோசிக்கிற பொழுது எவ்வளோ உண்மை இல்லையா. இன்றைக்கி நாம் எழுதப்பட்ட வரலாற்றை, நமக்கு கொடுக்கப்பட்ட வரலாற்றை வைத்துக்கொண்டு நாம் ஒரு கற்பனையான ஒரு சித்திரத்தை ஒவ்வொருத்தரும் தீட்டிக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கு நம்ம எழுதப்பட்ட ஒரு வரலாற்று புத்தகம்
ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரஜையிலிருந்து வேறு வேறு வரலாறாக அது திரிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வரலாறு என்பது ஒரு வரலாறாக இல்லாமல் உங்களுக்கு ஒன்றாகவும் எனக்கு ஒன்றாகவும் அவருக்கு ஒன்றாகவும் நாம் வந்து அதை விரித்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வரலாறு முழுமையான வரலாறும் கிடையாது. அதுக்குள்ளேயே இன்னும் பேசப்படாத, எழுதப்படாத, மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருக்குது. அதுக்குள்ளே மதம் இருக்குது, அதுக்குள்ளே சாதி இருக்குது, அதுக்குள்ளே இனம் இருக்குது, அதுக்குள்ளே ஆண் பெண் பேதம் இருக்குது. இவ்வளவு பக்கங்கள் இன்னும் பேசப்படாமல் மறைக்கப்பட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் ஆனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற சில பக்கங்களை வைத்துக்கொண்டு, நம்ம எழுதுனது எல்லாத்தையும் கூட படிக்கலாம், நாம் படித்தது ரொம்ப குறைவு, அதை வச்சுக்கிட்டு நாம் ஒரு சித்திரம் தீட்டிக்கிட்டு நம்ம நிறைய ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்போ குறிப்பாக ஆப்பிரிக்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன நினைக்கிறோம், அதனால் ரொம்ப ரொம்ப பின்தங்கின ஒரு பகுதி, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அப்படி இப்படின்னு அவங்கள பற்றி ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில், அதை பற்றி அதே போல் நம்மை பற்றியும் நிறைய ஒரு காலத்தில் வந்து இந்தியானாலே பாம்பு கண்டம், அப்புறம் துறவிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம், இப்படியெல்லாம் எப்படி பிறர் மதிப்பிட்டார்களோ அதுபோல் நாம் நமக்கு கிடச்சிருக்கிற சில விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு, நாம் படித்த ஒரு நாலு வரியை மட்டும் வச்சுக்கிட்டு நிறைய பேரை வந்து அந்த மாதிரி மதிப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அப்படி நமக்கு கிடைக்காத, ஏன்னா உலக இலக்கியங்கள் நிறையா இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே ரஷ்ய இலக்கியங்களை தான் தொடக்கத்தில் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது ஆப்பிரிக்கன் இலக்கியம் நமக்கு ரொம்ப கிடைச்சதே குறைவு. அதுலேயும் திரும்பவும் திரும்ப திரும்ப நம்ம படித்தவங்கள பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு இடத்தை அடைகிறது. அதில் லதாவுடைய மொழிபெயர்ப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை, மிக சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தபோது எனக்கு முதல்ல நான் எப்போ மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு எனக்கு தோணின போது நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக அது வந்து நம்ம ரஷ்யன் அந்த சென்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசில் எங்கள் தாத்தாவோட ஒரு புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தோம். அந்த புத்தக கண்காட்சியை தொடக்கி வைக்கிறதுக்காக தாத்தா போன பொழுது கூட நானும் போயிருக்கேன். அது வந்து ஒரு சிறுவர் நூல்களுக்கான கண்காட்சி. அந்த காட்சி எனக்கு இப்போவும் நல்லா ஞாபகத்தில் இருக்குது. தாத்தாவோடய போகிறேன், அப்போலேருந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிற ஒரு பழக்கம் இருந்ததுனால ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து ஆசாசையாக புரட்டி பார்க்குறேன். அயல் நாட்டு சிறுகதைகள் நிறைய இருக்குது, நிறைய நாடோடி சிறுகதைகள், தொன்மக்கதைகள், இது மாதிரி சீன சிறுகதைகள், ருஷ்ய கதைகள், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அங்கே இருக்குது. அதில் ஏதோ ஒரு ரெண்டு புத்தகத்தை அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, நான் படித்தேன். ஸோ அப்படி நமக்கு புத்தகங்கள் நமக்கு எப்படி நம்ம படிக்க தொடங்குகிறோம் அப்படின்னா, நாடோடிகளுடைய கதைகளும் தொன்மங்களும் பழைய கதைகளும் மட்டும்தான். அப்படி தான் நம்ம சிறுவர் இலக்கியத்தில் படிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரத்னபாலாவோ பாலமித்ராவோ இதிலேருந்து தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி படித்த அந்த புத்தகங்கள்லேருந்து அதுக்கு பிறகு நம்ம வேறு வேறு இடங்கள் போய் மறுபடியும் நம்ம மொழிபெயர்ப்பு இலக்கியம் அப்படின்னு படிக்கிற பொழுதும் பெரும் பகுதி நம்ம ஆக்கிரமித்தது வந்து ரஷ்ய இலக்கியங்கள். நம்ம மார்க்சிம் கார்கியோ, டால்ஸ்டாயோ, தாஸ்தாவிஸ்கியோ தான் நமக்கு படிக்க கிடைக்கிறாங்க. சோவியத் குரியர் அப்போ வீட்டுக்கே வந்தது. அதுலேயே நான் எடுத்த உடனே முதல்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் கதை ஒன்று வரும், நல்ல அழகான வண்ணங்களோடு வரும். இப்போ அதை தான் நான் படித்தேன். அப்படி படித்து தான் நம்ம இப்படி படிக்கிற பொழுது நான் யோசித்தேன்னா, எப்பயாவது அப்போல்லாம் நம்ம வந்து ஆப்பிரிக்க இலக்கியம் படிச்சிருக்கோமா, ஏதாவது ஒரு ஆப்பிரிக்க கதையை படிச்சிருக்கோமானா, இல்லை. அப்போ இப்போ வரைக்குமே நமக்கு வந்து ஆப்பிரிக்க கதைகள் படிக்க கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். அதையும் நம்ம வந்து அவ்வளவு முன் மதிப்பீடுகளோடு தான் படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான ஒரு விஷயம். ஆனால் அந்த கணிப்புகளையெல்லாம் வந்து தூள் தூளாக்கிட்டு இன்னைக்கு இந்த ஆக்டோபஸின் பேத்தி எனக்கு நிறைய திறப்புகளையும் கொடுத்தது அப்படின் தான் சொல்லணும். எவ்வளவு எப்படி அவங்க வந்து ரொம்ப பழமைத்தன்மையோடு அவங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை சில இடங்களில் அவங்க சொல்கிறாங்க. எப்படிலாம் வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிற பொழுதே இங்கேயும் அப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஒப்பிட்டு கொள்ளக்கூடிய ஒரு ஓ அங்கே அப்படி இருக்கா, இங்கேயும் அப்படி தானே இருக்குது, இங்கேயும் நம்ம வந்து
பெண்கள் இன்னும் தனியாக போகக்கூடாது அப்படின்னோ ஒரு பெண் ஆணோட பேசுகிற பொழுது உடனே அதை வந்து வேறு மாதிரி பார்க்குறதோ, ஒரு அம்மா வந்து பெண் குழந்தை வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முதல் கதையிலேயே அதை தான் நான் டக்குன்னு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. இந்த முதல் கதையில் வந்து அந்த பெண் குழந்தை வந்து அவளுக்கு சமைக்கிறதுல விருப்பம் இருக்காது, அவள் வந்து வெளியில் நல்லா சுற்றிட்டு வருவாள். ஆனால் இந்த ஆண், இந்த மகன் வந்து தாயோட ரொம்ப தன்னை இணைச்சிக்கிட்டு, அவங்க அம்மா ரொம்ப பக்தியாக இருக்காங்கன்னா இவனும் ரொம்ப பக்தியாக இருப்பான், அவங்க அம்மாவோடையே இருப்பான், அவங்க அம்மா சமைக்கிறதுக்கு உதவி செய்வான், அவங்க அக்காவை கூப்பிடுவாங்க, அவள் வரமாட்டா, உடனே இவன் வந்து சரி கொடுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த கேக்கு மாவெல்லாம் வந்து பிசைஞ்சு கொடுப்பான். அப்போ அந்த அம்மா வந்து புலம்புவாங்க, இந்த பொண்ணு வந்து சமைக்க கற்றுக்க மாட்டேங்குது, வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்குது, இது இப்படி எப்படி நாளைக்கு பிழைக்கும் அப்படிங்கிறப்ப எனக்கு எங்கள் அப்பாவோட குரல் மாதிரி அது கேட்டுது. எங்கள் அப்பா வந்து சொல்லிகிட்டே இருப்பது, எப்போ பாரு உட்காந்து படிச்சுட்டே இருக்க, சமைக்கவே தெரியல எனக்கு அப்படின்னு. இப்போ இது வந்து இப்போ எழுதப்பட்ட கதைகளை தான் அவங்க மொழிபெயர்த்துருக்காங்க. அப்போ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு குரல் வந்து இருந்துகிட்டே இருக்குது. பெண்ணுனா அவள் சமைக்க கற்றுக்கணும், சமைக்க கற்றுக்கலன்னா அவள் பின்னாடி கஷ்டப்படுவா அப்படிங்கிறது. அதே போல் ஒரு ஆண், அந்த பையன் வந்து சமைக்கிற பொழுதோ அந்த பையன் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் அம்மா கண்ணில் எப்படி மை தீட்டிக்கிறாங்களோ அது போல் அவன் தீட்டி பார்க்குறான். ஆனால் அதுவே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய பதற்றத்தை கொடுக்குது. பையன் வந்து பால் மாற்றத்துக்குள்ளே உள்ளாகிறானோ அப்படின்னு ஒரு பெரிய பதற்றத்துக்கு உள்ளாகி, அது வந்து ஒரு சாத்தானுடைய வேலை அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அவனை வந்து போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க, செருப்பெடுத்து அடிக்கிறாங்க, கையால் அடிக்கிறாங்க, முகத்தில் ரத்தம் வழிகிற அளவுக்கு அடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க பதற்றமாகறாங்க. அதே கதையில் அந்த அந்த அக்காவும் தம்பியும் முத்தமிட்டு கொள்ளக்கூடிய ஒரு ஒரு செய்தி ரொம்ப இயல்பான ஒரு தன்மையோடு அது வருது. ஆனால் அதுவே வந்து பின்னாடி அதே இயல்போடு இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவன் அவளுக்கு முத்தமிடும் போது அந்த அக்கா வந்து அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடியது. அந்த அந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இருக்குல்ல, அவங்க குழந்தையாகவும் இருந்து உள்ளத்தால் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடிய பெறும். நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால அந்த மாதிரி குழந்தைகளை கடந்து வர ரெண்டு பேர் பேசிக்கிறத வந்து ரொம்ப என்னால் இயல்பாக எடுத்துக்க முடிகிறது போல் நிறைய பேரால் எடுத்துக்க முடியறதில்ல. ஆசிரியர்கள்ட்டையே அந்த சிக்கல் இருக்குது. ஆசிரியர்களே வந்து மாணவர்களுடைய அந்த சிக்கலை தீக்காமல் அதை இன்னும் பெருசாக்குறவங்களாக கூட பல இடங்களில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த இடங்களெல்லாம் அந்த கதையை படிக்கிற பொழுது எனக்கு வேறு 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 விஷயங்களுக்குள்ளே போக முடிஞ்சுது. அப்போ இது ஒரு ஆப்பிரிக்க கதை மட்டுமா? இல்லை, இது வந்து நம்ம இங்கேயும் பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. நாம் என்ன நினைக்கிறோன்னா, சாதாரணமாக ஆப்பிரிக்க நாடுனா அது ஏதோ ரொம்ப பின்தங்கின, மக்கள் வந்து தண்ணி கூட கிடைக்காத, உணவுக்கு இல்லாத, பிச்சை எடுக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையான ஒரு நாடு அப்படி தான் நாம் நினச்சிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லை, அது ஒரு ஒரு சிறு பகுதி அப்படி ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அங்கேருந்து எழுத வந்திருக்கிற பெண்கள், அங்கேருந்து தான் இத்தனை பெண்கள் எழுத வந்திருக்காங்க, அங்கேருந்து தான் இது மாதிரியான அங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி பேசக்கூடிய, அதை வந்து விவரிக்கக்கூடிய, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதை முன்ன வச்சு அவங்க அதை வந்து அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலை, இது எல்லாத்தையும் வச்சு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அந்த வகையில் எனக்கு இதை மிக முக்கியமான சிறுகதைகளை அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் அந்த கால்பந்து கதையும் அப்படி தான் சொல்லணும். அடுத்தது இந்த கடைசி கதை. கடைசி கதையில் வந்து இரண்டு பெண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காதல். அது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெண்கள் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ரொம்ப நட்பாக இருக்காங்க. ஆனால் அது வந்து முதல்ல அது எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஒரு பெண் அதில் நல்லா வசதியானவளாக இருக்கா, இன்னொரு பெண் வந்து ஏழ்மையில் இருக்கா, அதனால் அந்த பெற்றோர் வந்து அந்த நட்பை மறுக்கிறாங்க. அதில் ஒருத்தி வந்து ரொம்ப தைரியசாலியாகவும் ஆண்களோட எடுத்த உடனே போய் சண்டை போடுறவளாகவும் கேள்வி கேட்கிறவளாகவும் இருக்கா. அதில் இன்னொரு பெண் வந்து அவளோட கூடையே இருக்கக்கூடியவளாக இருக்காங்க. இது எல்லாமே வந்து எப்படி பெற்றோரால் பார்க்கப்படுதுன்னா, அந்த பொண்ணு ரொம்ப ரவுடி, அவ கூட நீ பழகாத, அவ கூட நீ பேசாத,
அவ ரொம்ப வசதியற்றவள், அதனால் அவ கூட நீ சேராத அப்படிங்கிறது. ஆனால் இந்த ரெண்டு பெண்களுக்கும் அது இது எதுவுமே வந்து பொருட்டு இல்லாமல் ரெண்டு பேருமே நல்ல இயல்பான ஒரு நட்போடு இருந்து எங்கேயோ அது வந்து உடலோடையும் அவங்க உள்ளத்தால் மட்டும் இல்லாமல் உடலோடையும் கலந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது மாறுகிறது. அதில் வந்து அந்த அந்த கதை முழுக்கவே நாவல் மரம் வந்து ஒரு குறியீடாக வருது. அவங்க அவங்க உட்காந்து எப்பவுமே பேசிகிட்ருக்கிற இடமாக நாவல் மரம் இருக்குது. அவங்க வந்து அந்த இணை சேரக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த நாவல் மரம் தான் இருக்குது. நாவல் பழங்களை வந்து அந்த பெண்களுடைய முளைகளுக்கு வந்து அவங்க உவமையாக சொல்கிறாங்க. அப்படி அந்த அந்த அவ வந்து அவளுடைய உடலை வர்ணிக்கிற இடமா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு இடத்தையுமே ரொம்ப ரொம்ப அழகாக அந்த கதையில் வந்து அவங்க சொல்லிகிட்டே போவாங்க. இந்த பெண் வந்து இதை அந்த இடத்துல வந்து ஒரு மம்மா அத்தீன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய வேலையே என்னென்னா அந்த ஒட்டுமொத்த காலநிலையில் யார் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அது மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஊர்லேயும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு வேலையே இருக்காது, எந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து கவனித்து கொண்டிருப்பார்கள். நம்மளுடைய சீரியல்கள்லையும் அந்த மாதிரியான ரொம்ப பின்தங்கின காலத்துக்கு ஒவ்வாத சில விஷயங்களை தான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய தொலைக்காட்சி தொடர்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த மாதிரி ஒரு பெண் வந்து என்ன செய்வாங்கன்னா இதை பேசுகிறதையே வேலையாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த கதைக்குள்ள இது மட்டுமே தான் வருதா அப்படின்னா அப்படி இல்லை. அதுக்குள்ளே இராணுவ ஆட்சி வர்றது, இராணுவங்க இராணுவ வீரர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தங்கியிருக்கிறது, முகாம் போட்டிருக்கிறது, இவங்க எப்படி அந்த பெண்களை வந்து பாலியல் வல்லுறவு செய்கிறது, மாணவிகளை அங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க கேலி செய்கிறது, இவங்க எல்லாருமே அந்த இராணுவ வீரர்களுக்கு பயந்துக்கிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்கள எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாமல் அதுக்கு ஆட்பட்டு போகிறது, அவங்கள பார்த்து பயந்து ஒதுங்கி நகர்றது, இது எல்லாமே கதை போக்குக்குள்ளேயே வரும். இந்த கதை வந்து ஒரு சிங்குலர் ப்ளஸ் பர்சனில் தொடங்கும். அந்த ஒரு ஒரு தோழி இன்னொரு மற்றொரு தோழிக்கு கடிதம் எழுதுறது போல் அந்த கதை தொடங்கும். அதுக்கு இடையிடையில் தான் அந்த சம்பவங்கள் மூலமாக தான் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு போவாங்க. அப்போ கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே தலைகீழே மாறி அந்த வசதியாக வாழ்ந்த அந்த ஒரு பெண் வந்து இங்கே இருக்கிற போலவும் அந்த இன்னொரு பெண் வந்து அயல்நாட்டில் இருக்கிற போவும் இந்த இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு தெரிந்த உடனே இந்த மம்மா அத்தின் வந்து மிகச்சரியாக இவங்க ரெண்டு பேரும் நாவல் மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்களுடைய டார்ச் லைட்டை காமிச்சு அந்த காட்சியை அப்படியே வெளிப்படுத்தி எல்லா அந்த ஒட்டுமொத்த காலனியில் இருக்கக்கூடியவங்களும் தெரிந்து கொள்ளும்படியாக செய்து உடனடியாக பெற்றோர் வந்து அந்த பிரிச்சதில் ஒரு பெண்ணை வந்து லண்டனுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கு இடையிலே ஒரு பெரிய பிரிவு. இவ வந்து படித்து நர்ஸாக இங்கே ஒரு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க வந்து லண்டன்லேருந்து திரும்பி வராங்க. அதுக்கு இடையில் ஒரே ஒரு கடித பரிமாற்றம். அவ அங்கே லண்டனில் போனவ அங்கேருந்து ஒரு கடிதம் ஒன்று அனுப்புகிறான். ஐ மிஸ் யூ ஏ ஏ அப்படின்னு மேலே ஒரு அந்த அவளோட முதல் பேர் ஏ முதல் எழுத்து ஐ மிஸ் யூ. கீழே இவ பேர் வந்து எல்லாமே ஆப்பிரிக்க பேருங்கிறதுனால எனக்கு பேர் மறந்து போச்சு. அதில் எஸ்ல தொடங்கும், அதனால் எஸ் அப்படின்னு முடியும். அவங்க அம்மா இந்த ஏழை சிறுமியினுடைய அம்மா வந்து அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிருப்பார். இந்த ஆப்பிரிக்க இந்த இந்த கதைகளில் வந்து நிறைய இடங்களில் கணவன்மார்களால் கைவிட்டுட்டு போய் அந்த ஒற்றை பெற்றோராக குழந்தைகளை இவங்களே வளர்க்கக்கூடிய பல பெண்கள் இதுக்குள்ளே வராங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் அவங்களே வேலை செய்து கொண்டு குழந்தைகளையும் பெற்று வளர்க்கக்கூடிய பெண்களாக தன் சுதந்திரம் பெற்ற அதாவது இண்டிபெண்ட்டான பெண்களாக இருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய நம்பிக்கைகளாலையும் அப்புறம் ஒரு பக்கம் ஆண்களுக்கு ஆண்களை எதிர்த்து நம்ம பேசக்கூடாது, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுறது, இது மாதிரியான சில தேவையற்ற விஷயங்கள்லையும் ஈடுபட்டவங்களாக இருப்பாங்க. தங்களுடைய வலிமை தெரியாத யானைகள் அப்படின் தான் நான் அவங்கள நான் நினச்சிக்கிட்டேன். இப்போ அந்த மாதிரி இருக்கிற பொழுது இந்த பெண் லண்டன்லேருந்து திரும்பி வரா அப்படிங்கிற தகவலையும் யார் கொடுக்குறான்னா இதே மம்மா அத்தின் தான் இவகிட்ட சொல்கிறான். அவனுக்கு தெரியுமா
உன்னுடைய தோழி லண்டன்லேருந்து திரும்பி வரா அப்படின்னு சொல்லும் பொழுது இவ அவளுக்கு இங்கே வந்து நீ எப்படியும் எங்கள் அம்மாவை பார்ப்ப, ஏன்னா அவள் இவ வந்து வெளியில் இருக்கா, வெளியில் ஒரு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறா, வாரத்துக்கு ஒரு முறை அவங்க ஊருக்கு போயிட்டு வரவளாக இருக்கா, இப்போ நீ வந்த உடனே முதல்ல என்னுடைய அம்மாவை தான் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி இவள் எழுதக்கூடிய கடிதமாக அந்த அந்த கதை இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு கதை. இரண்டு பெண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு எந்தெந்த எப்படியெல்லாம் போகுது மாறுது, அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுடைய விஷயம், ஒரு மம்மா அத்தீனுடைய அந்த மற்றவர்களுடைய கதைகளையெல்லாம் பேசக்கூடிய அந்த பெண், அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. அவளும் தனித்து விடப்பட்ட ஒரு பெண் தான். அவளுடைய மக்கள், அதாவது அவள் பெற்ற ஆண் பிள்ளைகள் அவள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாமே அந்த கதை போக்கிலேயே வந்து சொல்லிட்டு வருவாங்க. இப்போ அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான கதையாக மனசில் நிற்கக்கூடிய ஒரு கதையாக இருந்தது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான கதையாக ஆக்டோபஸின் பேத்தி அப்படிங்கிற அந்த கதை. சான்ஸே கிடையாது அந்த கதை வந்து அத்தனை பேரும் படிக்கணும், அந்த ஒரு கதைக்காகவே அந்த புத்தகத்தை வந்து அத்தனை பேரும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். அந்த கதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடைய வீட்டில் ஃபஸ்ட்டு பர்சனில் தான் போகும். ஆனால் தொடக்கத்தில் வந்து அந்த லிட்டில் மெர்மெய்ட் அப்படிங்கிற ஒரு கதையில் அந்த ஊர்சுலா அப்படிங்கிற அந்த அரக்கி வந்து எப்படி இவளுடைய குரலை வந்து அவ வாங்கிக்கிறா அப்படிங்கிற நமக்கு சொல்லப்பட்ட லிட்டில் மெர்மெய்டு கதை. ஆனால் அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த ஊர்சுலாவுடைய கேரக்டராக இவ வந்து தன்னுடைய பாட்டியை பார்க்குறாங்க. இப்போ இந்த குழந்தைகள் சாதாரணமாக அந்த லிட்டில் மெர்மெய்டு பார்த்துட்ருக்கிற ஒரு காட்சியை ஃபஸ்ட்டு காமிச்சு இவளுக்கு அந்த ஊர்சுலா கேரக்டரை பார்க்குற பொழுது தன்னுடைய பாட்டியினுடைய நினைவு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை பற்றி சொல்லிக்கிட்டே போவாங்க. அப்போ சொல்கிற பொழுது இவ வந்து பாட்டியினுடைய மூன்றாவது மகனுடைய மகள், இரண்டாவது மகனுடைய மகள்னு நினைக்கிறேன். அப்போ இவளுக்கு வந்து முதல்ல ஒரு காதலன் இருக்கான். இப்போ இந்த பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பையன் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்லுவாங்க. வந்து அந்த அளவுக்கு, அதாவது நம்ம ஊரில் வந்து ஒருத்தரை வேணாம், ஒரு பையனை வேணான்னு சொல்கிறோன்னா என்ன சொல்லுவோம், இவன் வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்கலை, இவன் வந்து உன்னை நல்லபடியாக வச்சுக்க மாட்டான். இவங்க வந்து அப்படியெல்லாம் சொல்லலை. இவனுடைய உடல் வந்து உன்னைய நல்லா பார்த்துக்கிற அளவுக்கான வாட்டமாக இல்லை இவன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்ப சாதாரணமாக தன்னுடைய பேத்திக்கிட்ட புணர்ச்சி பற்றியும் ஆண் பெண் உறவு பற்றியும் மிக இயல்பாக பேசக்கூடியவளாக காமிச்சிருப்பாங்க. முதல்ல அது பேத்திக்கு பிடிக்கலைனாலும் பாட்டியினுடைய அன்பு, அவளுடைய ஆதுரம், அவளுடைய கவனிக்கிற விதம், இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டியோட கேரக்டரை அவள் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறாங்க. அதில் போகும்பொழுது பாட்டி வந்து அந்த பெண்கிட்ட தொடர்ந்து பேசுகிற பொழுது அவளுடைய ஒவ்வொரு கணவர் பற்றியும் சொல்லுவாங்க. அதுதான் அந்த கதை. ஆனால் அது மட்டும் கதை இல்லை, அவள் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய எட்டு கணவன்மாரை பற்றி அவங்க சொல்கிறாங்க. கணவன்னா கல்யாணமெல்லாம் பண்ணிக்கல, அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு எட்டு குழந்தைகள். இந்த எட்டு குழந்தைகளை பற்றி அவங்க வந்து அதுக்குள்ளே பேசலை. ஆனால் அந்த எட்டு கணவன்மார்களை பற்றி பேசுகிறாங்க. இவன் ஒருத்தன் வந்து முதல்ல அவங்க காதலிக்கிற ஒருத்தர் வந்து ஒரு கலைஞர், ஒரு ஓவியர், அவர் இல்லை ஒரு கிட்டார் வாசிக்கிற ஒருத்தர். அப்போ அதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து கண்டிப்பாக என்னை பார்த்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், ஆனால் ஒரு கலை மனம் வந்து எனக்கு, அவன் வந்து நல்லா என்னை வந்து நல்லா கவனிச்சுக்குவான்னு எனக்கு தெரியும், அதனால் நான் வந்து அவனுக்கு என்னை மீட்டு கொடுத்தேன். அவன் வந்து அந்த உடல் உறவு சார்ந்து தன்னை நல்லா கவனிச்சுக்குவான் அப்படிங்கிற பிரஜையோடு தான் கொடுக்குறாங்க. அதே போல் அவனும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவளை விட்டு நீங்கி போயிடுறான். அந்த ஊரில் வந்து அது மிக ரொம்ப இயல்பாக இருக்குது. பெண்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை தாங்களே பாதுகாப்பவர்களாக இருக்கிறார்கள், ஆண்கள் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளாதவர்களாக பல பேர் இருக்கிறாங்க. அதே போல் அடுத்தது ரெண்டாவது கணவன், மூன்றாவது கணவன் தான் ஒரு உழவன், மற்றவர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தைகளை கூட தன்னுடைய குழந்தை போல கவனித்துக் கொள்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட தான் இவங்க வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் ஆசைப்படுறாங்க. ஆனால் அவன் வந்து இறந்து போயிடுறாரு. அவர்
எந்த அளவுக்கு அன்பும் காதலும் இருக்குன்னா அவரோட சேர்ந்து தானும் செத்து போயிடணும் அப்படின்னு நினச்சதாக அவங்க பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொன்னாலும் ஆனால் தனக்கு கடமை இருக்குது, குழந்தைகள்லாம் இருக்காங்க, தன்னை நம்பி தனக்கு ஒரு பெரிய நிலத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க, தன்னுடைய முன்னோர் இதையெல்லாம் பார்த்துக்கணும், இதெல்லாம் தன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு கணவனை பற்றியும் இவன் வந்து இப்படிப்பட்டவன், இவன் வந்து இப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து அசட்டையானவன், இவன் வந்து பொறுப்பற்றவன், இவன் வந்து கவனிச்சிக்க மாட்டான், இப்படி ஒவ்வொரு ஆணையும் இவங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் முதல்லையே அந்த பெண் சொல்லும் பொழுது இந்த மாதிரிலாம் இருந்தால் எங்கள் பாட்டி வந்து அவங்கள ரொம்ப மூர்க்கமாக பேசுவாங்க, மறுப்பாங்க அப்படின்னு அவங்க கேட்குற பொழுதே பேச ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயத்தை சொல்கிற பொழுது கண்டபடி அந்த வசை இருக்கும், நீங்கள் எதிரில் நிற்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பாட்டி 8 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கி அந்த ஆணெல்லாம் கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க அந்த ஆண்கள் எந்தெந்த பெண்களை மணந்து கொள்கிறார்களோ அல்லது யாரிடம் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்களோ இவங்களெல்லாம் பாதுகாக்கிறவங்களாக இவங்க இருக்காங்க. அப்படி ஒரு பெரிய குடும்பத்தையே அவங்க வந்து தன்னை கீழே வச்சுருக்காங்க. அதில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இவ வந்து உண்மையிலேயே என்னுடைய மகனுக்கு தான் இந்த பிள்ளையை பெற்றாளான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அவள் வந்து அப்படி சொல்கிறா, நான் அதை நான் நம்புகிறேன், அவளும் இங்கே தான் இருக்கா, அந்த குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல். அப்போ அந்த அந்த ஒட்டுமொத்த அந்த குடும்பத்துக்குமே இந்த ஒரு பெண் ஒரு பெரிய ஆலமரம் போல, அந்த கதையிலையுமே ஒரு பெரிய ஆலமரம் வந்து ஒரு குறியீடாக வரும். அப்படியான ஒரு ஆலமரமாக இந்த அந்த பாட்டி வந்து இருக்காங்க. அந்த பாட்டியை சுற்றி தான் அந்த மொத்த குடும்பமுமே இருக்குது. இப்போ ஒரு பெரிய நிலப்பரப்பு வந்து அவங்க கையில் அவங்க முன்னோர் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை பாதுகாக்கிறது தான் தன்னுடைய வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் கடைசியாக வந்த அந்த 8வது கணவன் வந்து அந்த ஊரில் ரோடெல்லாம் போடுறதுக்காக வரக்கூடிய ஒரு ஆள். அவன் வந்து அந்த கட்டட வேலைகள்லாம் செய்கிற பொழுதே அவனும் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த நிலத்தையெல்லாம் நீ கொடுத்தனா பெரிய தொழிற்சாலையெல்லாம் அங்கே உருவாக்கலாம், ஊர் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு. அது வந்து ஒரு இன்ஜினியர் அப்படி தான் யோசிப்பார், ஒரு நகர கட்டுமானத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்து அப்படி தான் யோசிக்க முடியும். அப்படி வந்து இவங்கள்ட்ட சொல்கிற போது இவங்க அதை வந்து நிர்தாட்சண்யமாக மறுக்கிறாங்க. தொடர்ந்து அவர் வந்து அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு, இவங்க திரும்ப அதை வந்து மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துலையுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு வந்து ஒரு மனைவி இப்படி மறுத்து பேசுறது அப்படிங்கிறதே புதுசாக இருந்தது. நிறைய அதில் அந்த ஒவ்வொரு ஆணை பற்றி சொல்கிற பொழுதும் ஆண்கள் வந்து இப்படி இருப்பாங்க, நாம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஆண் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கக்கூடாது, நாம் அதை வந்து மறுத்து கேள்வி கேட்கணும், இப்படி ஒரு ஆண் இருக்கானா அவன் வந்து இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பாட்டி பேத்திக்கு வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு பெண்ணுமே படிக்க வேண்டிய, கிட்டத்தட்ட உலக அளவில் ஆண்கள் இப்படித்தான் இருக்காங்க, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான செய்திகள் தான். இப்போ அதில் அவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கூப்பிட்டுருந்தா அவன் வந்து அந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவன் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவன் கிளம்பி போகிறான், நான் வந்து இங்கேயே இருன்னு சொல்லியிருந்தா அவன் இருந்திருப்பான். ஆனால் அவனை நம்பி அவனுக்கு ஊரில் ஒரு மனைவி இருக்காங்க, என்னால் வந்து இங்கே எனக்கான என்னுடைய குழந்தைகள் நிலம் வேலை இப்படி இருக்க முடியும், அந்த பெண்ணுக்கு திரும்பவும் அவனை கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் அவனை அனுப்பிட்டேன் அப்படிம்பாங்க. இப்படி சொல்லும் பொழுது அந்த ஊரில் ஒரு மேயர் இருக்கார், அவருக்கு அந்த நிலம் வந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும், அந்த பகுதியை எப்படியாவது வாங்கிட்டு ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் இந்த பாட்டி வந்து ஜெகத் பிரசித்தம், அவங்க வந்து அவங்களுடைய வாய் வந்து அதை கண்டு எல்லாருமே பயப்படுவாங்க, அதனால் முதல்ல போகிறாரு. அதையுமே எப்படி சொல்லுவாங்கன்னா, முதல்ல இவன் வந்து வாசலே நின்று இவங்க அனுப்பி விட்டுறாங்க, ரெண்டாவது சமையல் அறைக்கும் வரைக்கும் வராங்க அப்பையும் அனுப்பி விட்டுறாங்க, மூணாவது தடவை அவங்க வந்து இவர் கேட்குற போது என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த குடும்பத்தையும் வர வைக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு வரி சொல்லுவாங்க, இவர் நிறைய இதனை நீங்கள் இதை விற்றீங்கன்னா இவ்வளோ பணம் கிடைக்கும், பெரிய பணக்காரங்களாகிடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை காட்டும் போது இந்த ஆண்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேராசை வருது. அப்போது இவர் என்ன சொல்லுவார்னா, இது உங்கள் பிள்ளைங்களை கேளுங்க அப்படிம்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் கொடுத்த வாயை விட இவங்களுக்கெல்லாம் வாய் பெருசாக இருக்கா அப்படின்னு ஒரு வரி கேட்பாங்க. அப்படி அப்போ எல்லாருமே அப்படியே அமைதியாக தான் இருப்பாங்க, அவங்க பேசவே முடியாது யாராலையும், எல்லாரும் அப்பையும் வந்து
இத்தனை பேரை வச்சுக்கிட்டு சொல்கிறேன், உனக்கு கொடுக்க முடியாது. அங்கங்கே 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 அவ்வளவு நையாண்டி அவ்வளவு நக்கலும் இருக்கும். அதே சமயத்தில் சீரியஸாக ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க. அப்போ இந்த இந்த கதைக்குள்ளே சுற்றுச்சூழலை பற்றின செய்திகள் வருது. எப்படி ஒரு நிலம் வந்து எப்படி வளர்ச்சிங்கிற பேரால் தொடர்ந்து நிலங்களை அழிக்கப்படுறது, இதை பற்றியும் ஒரு பக்கம் அந்த அரசியலையும் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஆண் பெண் அரசியலும் பேசுகிறாங்க. ஒரு பெண் எப்படி தனித்து தன்னுடைய அறிவாலையும் தன்னுடைய சிந்தனையாலையும், பெரிய படிக்காத ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆனால் தன்னுடைய தனி சிந்தனைகளால் எப்படி ஒரு பெண் வந்து இருந்து ஒரு 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 பெரும் குடும்பத்தை ஒரு பெருந்தன்மையோடு அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த கதைக்குள்ளே ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பாங்க. கடைசியில் மறுபடியும் அந்த லிட்டில் மெர்மேட் கதையோடையே கொண்டாந்து முடிப்பாங்க அவங்க. இப்போ அந்த அந்த பாட்டிக்கும் வயசாகும். ஒரு 8 கணவன்மாருக்கு பிறகு அவங்க வந்து நான் ஒரு ஒரு கடைசியில் நான் வந்து எனக்கு வயதாகும் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு ஒரு இது சொல்லுவாங்க, இவ வந்து ஒன்று இளம் வயதுலேயே பாட்டியாவா இல்லாட்டி விபச்சாரியாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பாட்டி கூலாக சொல்லுவாங்க, நான் வந்து ரெண்டுத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. நாம் இங்கே வந்து பெண்களை ஒடுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு சரியாக இருந்தாலும் கூட இதை பற்றி ஒரு ஒரு ஆணோட பேசினா நம்மளை வந்து இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருப்போம். நிறைய விஷயங்களை வந்து நாம் வந்து இது எப்படி இல்லை அது அப்படி இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்ருப்போம். அதை பற்றிலாம் எந்த கவலையுமே இல்லை, நீ என்னை எப்படி சொன்னாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, அது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி அந்த அந்த ஒரு பாட்டி கேரக்டர் வந்து இந்த இந்த கதை முழுக்க வியாபிச்சிருப்பாங்க. இந்த ஒரு பெண் பின்னாடி அந்த பேத்தியோடைய உருவாக்கத்தில் பாட்டினுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அப்போ அத்தனை குழந்தைகள் இருக்காங்க, ஆனால் இந்த ஒருத்தி தான் வந்து அந்த பாட்டியை முழுமையாக உள்வாங்கி அப்படி தான் நம்ம இருக்கணும். அப்போ அவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து கருவுறுவாங்க. இப்போ அந்த அந்த குழந்தையை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுல பாட்டி வந்து அவளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அப்போ இந்த குழந்தைகளெல்லாம் வந்து அந்த மெர்மேட் கதை வந்து முடியும். அப்போ அந்த உருசுலா கேரக்டரை வந்து கடைசியில் சொல்லி தன்னுடைய பாட்டியை வந்து அந்த இடத்துல நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு வரும். அப்போ அந்த பாட்டி கேரக்டரை பற்றி பின்னாடி இன்னும் நிறைய செய்திகள்லாம் வருது, அதெல்லாம் நான் சொல்லலை. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து நான் கதையை வந்து பாதியில் விட்டுடுறேன், ஏன்னா அப்போ தான் நீங்கள் புத்தகத்தை வாங்கி அந்த கதையை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த ஆக்டோபஸின் பேத்தி அப்படிங்கிற அந்த ஒரு கதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் கூட நம்மை வழி நடத்துவதற்கும் கூட சில வழிகாட்டுதல்களை அந்த கதை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்ம வந்து ஒரு வலிமை குன்றிய பெண்கள், எந்த படிப்பறிவும் இல்லாத பெண்கள் அப்படின்னு நாம் நினைக்கிற பெண்கள் இல்லாத மிக வலிமையான பெண்களை இந்த கதை வந்து காட்சிப்படுத்தியிருக்கு. இந்த கதை வந்து அப்படியான பல பெண்களை அப்படியான நிகழ்வுகளை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய அரசியலையும் இந்த கதைகளெல்லாம் பேசுது. இப்போ எனக்கு இதை படிக்கிற போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தொடர்ந்த அரசியலை நம்ம ஏன் நம்முடைய சிறுகதைகளையோ நாவல்களையோ பேசவே இல்லை? இப்போ இல்லை, நம்ம எனக்கு தெரிஞ்சு அது இந்தி போராட்ட வரலாறாக இருக்கட்டும் அல்லது எல்லை போராட்ட வரலாறாக இருக்கட்டும், எதுவுமே கூட நம்முடைய கதைகளையோ நாவல்களையோ பதிவாகவே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு நான் முதல்ல என்ன நினச்சேன்னா, ஆப்பிரிக்க வரலாற்றை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட விஷயங்களை வரலாற்றை வந்து இந்த சிறுகதைகள் எப்படி பேசுது அப்படின்னு பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விமன் கேரக்டர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே எப்படி பெண்கள் வந்து இருக்காங்க, எப்படி அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது, எப்படி கல்வி அவங்கள மாற்றுது, அல்லது அவங்கக்கிட்ட தனித்து விடப்படும் போது ஒரு பெண் சோர்ந்து போகாமல் எப்படி அவ எழுந்து நிற்கிறா, எப்படி தன்னுடைய குழந்தைகளை வளர்க்குறா அப்படிங்கிறதெல்லாம் பேசணும் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் அதற்கான நேரமின்மை காரணமாக நான் படித்த கதைகளில் எனக்கு எப்படி இந்த கதைகள் எனக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான்
பகிர்ந்துக்க முடிஞ்சது. அப்படியான மிக நல்ல கதைகளை கொண்ட ஒரு தொகுப்பு. நம்ம வந்து கருப்பர் இலக்கியத்தை படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் வாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தொன்மங்கள் நம்பிக்கைகளை பற்றியும் இந்த கதைகள், அந்த சிறுகதைகளுக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு பட்டது. மிக முக்கியமான, நம்ம படிக்க வேண்டிய, தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பை பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்த நண்பருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதில் ஒரு மூணாவது கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன், தொடர்ச்சியாக வர்றேன். குறிப்பாக நான் வந்து ஆய்வு மாணவருங்கிற பின்னணியில் இருந்து நிறைய நூல்களை வந்து கலப்பை பதிப்பகத்தின் மூலமாக நிறையா வாங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னென்னா, ஒரு தகவல் பரிமாற்றங்கிறது நூல்கள் வாங்கிறது அப்படிங்கிறதோடு நின்றுச்சு. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நேரில் வந்து பார்த்தது போல தான் தெரிஞ்சது. ஒரு படைப்பிலக்கியத்துக்கான அப்புறம் ஒரு ஆய்வுக்கான ஒரு வழியாக வந்து இந்த பதிப்பகம் வந்து இயங்கிறத வந்து என்னால் உணர முடிஞ்சுது. அதுக்கான களத்தை அவர் கடுமையாக போராடி உருவாக்கியிருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அப்போது இந்த மூன்று கூட்டங்களையும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு படைப்பிலக்கியம் சார்ந்தும் சரி, அதே போல் சமூகம் சார்ந்தும் இயங்கக்கூடிய ஆட்கள், அப்புறம் அதே போல் அந்த சார்ந்த நூல்களை வந்து அறிமுகப்படுத்துறது, வெறும் அறிமுகமாக மட்டும் இல்லாமல் அதைய இன்றைக்கி பேசின உரைகள்லையும் கூட நம்ம அப்படி கேட்டிருப்போம். அதை வந்து ஒரு மதிப்புரை விமர்சனம்ங்கிற ரீதியில் ஒரு ஆய்வுக்கான இடங்களை எல்லாம் வந்து தொட்டு காட்டி பேசினாங்க. தோழர் ராமசாமி பேசும்பொழுதும் சொன்னார், அதே போல் இரண்டு பெண் ஆளுமைகளும் அதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமானது என்னென்னா, இந்த எழுத்துகள் பற்றி பேசும்பொழுது ரெண்டு பேருடைய பேச்சிலையும் முக்கியமாக நான் பார்த்தது, பெண் எழுத்துகள் இன்னும் வந்து நமக்கு அது ஒரு வடிவத்துக்குள்ளே வரல அப்படிங்கிறத உணர முடிஞ்சது. தமிழ் சூழலில் பெண்கள் எழுத வர்றாங்க, பெண்கள் வந்து பேசுகிறாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பரமேஸ்வரி தோழர் சொன்னது போல் ஒரு ஆதங்கமும் அதுக்குள்ளே இருந்தது. பெண்கள் என்ன திரும்ப திரும்ப இன்னும் காலம் மாறிடுச்சு, இன்னும் வந்து நீங்கள் இன்னும் வரல, நீங்கள் இன்னும் இடத்துக்கே வரல அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. உண்மையிலே வந்து பெண்கள் இயங்குறாங்க எழுதுகிறாங்க, இருந்தாலும் அது யாருடைய பின்னணியிலிருந்து எழுதுகிறாங்க, நம்ம வந்து கான்சியஸாக இருந்தாலும் கூட ஒரு அன்கான்சியஸ்க்குள்ளே வந்து மீண்டும் நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறது போகும் பொழுது அது ஒரு ஆணினுடைய வெளியாக தான் அங்கே வந்து வீடு இருக்குது. இப்போ பெண்கள் வெளியே வந்து வர்றது பேசுறது எல்லாமே வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ ரெண்டாவது, இது இங்கே இந்திய சூழலில் இருக்கக்கூடிய சிக்கல் மட்டும் இல்லை, ஒரு உலக நாடு தழுவிய ஒரு சிக்கலாக வந்து இருக்குது. அப்போது இங்கே பெண் அடிமை அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, இன்னொன்று சாதி அடிமை, அப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு தோழர் பரமேஸ்வரி சொன்னது போல் சூழல் சார்ந்த ஒரு சிக்கலும் வந்து முக்கியமானதை தொட்டு காட்டினாங்க. அதாவது பெண்ணியம், பெண் எழுத்து, அதுக்குள்ளே வந்து சூழல் சார்ந்ததும் ஒன்று இருக்குது. ஏன்னா பெண்களோடு தான் வந்து சூழலும் இணைஞ்சிருக்கு, இயற்கை சூழலும் இணைஞ்சிருக்கு. நீங்கள் அங்கே வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, ஒரு சூழலையும் வந்து அடிமைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்குள்ளே வருது. அப்போ இந்த சூழல் எழுத்துக்களும் பெண் எழுத்துக்களும் ரெண்டும் இணைஞ்சதாக இருக்குது, ரெண்டும் முக்கியமானதாக வந்துருக்கு. அப்புறம் கருப்பின எழுத்துக்களை வந்து தமிழ் சூழலில் அறிமுகமாகிறது, அது இன்னும் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளை, இங்கே இருக்கக்கூடிய கவனிக்கப்படாத மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக வந்து அந்த எழுத்துக்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற நான் வந்து நம்புகிறேன். இந்த ரெண்டு புனை கதைகளும் அல்லது கதைகளும் அதாவது நாவல் ஒரு சிறுகதை தொகுப்பு அதை வந்து எடுத்து பேசியிருக்காங்க. அவங்க சொன்னது போல் தமிழ் சூழலில் இது வந்து அவங்க கதை ரெண்டுமே ஒரு பெண் சார்ந்த எழுத்து, இன்னும் கூடுதலான செய்தி வந்து பெண்கள் அதை பற்றி பேசுறது, அதை பார்க்கறது அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது, இந்த தமிழ் சூழலில் அறிமுகப்படுத்தும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தோடு நம்ம அது வந்து ஒரு இடையீடு செய்கிறோம். அவங்களே சொன்னாங்க, இந்த கதையை படிக்கும் பொழுது நமக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்புறம் வெவ்வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு அவங்க இணைச்சி இணைச்சி பேசுகிறாங்க, அவங்க இங்கே இருக்கக்கூடிய சூழலோடு இணைச்சி இணைச்சி பேசுகிறாங்க. இப்போது ஒரு இடையீடு செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளே இங்கே வர்றதுனால இது ஒரு இந்த இந்த மண்ணுக்கான ஒரு பிரதியாகவும் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. இது எழுதப்பட்ட நிலம், காலம், சூழல் இதெல்லாமே வெவ்வேறாக இருந்தாலும்
நம்ம படிக்கக்கூடிய இந்த நிலம் காலம் சூழல் வந்து நம்மோட பிரதியாக இது வந்து பரிணமிக்கிறதையும் நம்ம இந்த உரைகள்லேருந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த வகையில் தொடர்ச்சியான இந்த ஒரு உரையாடல் களம், நம்மை கூட்டம் வந்து குறைவாக இருந்தாலும் இது ஒரு களம் வந்து நமக்கு வெளியே வந்து ஒரு பெரிய களம் இருக்குது. அந்த களம் வந்து நம்மை இந்த பேச்சை வந்து கட்டாயம் கேட்டு இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ அதே போல் இந்த கவனிக்கப்படாத மக்கள், கவனிக்கப்படாத எழுத்துக்களையெல்லாம் பேசுவதற்கும் மறுபடி படிப்பதற்கான ஒரு களமாக இந்த கலப்பை நிகழ்வு வந்து நமக்கு இன்றைக்கி வழிவகுத்திருக்கு. அந்த வகையில் ஒரு அடிமை இச்சுமையின் வாழ்க்கை நிகழ்வுகள்ங்கிற இந்த நூல் குறித்து விரிவாகவும், அதே போல் நம்முடைய சிந்தனைகளை தூண்டிவிட்ட, அதே போல் தமிழ்ச்சூழலோடு இணைத்து உறவாடிய தோழர் சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், அதே போல் ஆட்டோபஸின் பேத்தி என்கின்ற இந்த சிறுகதை தொகுப்பை விரிவாகவும், அதே போல் இந்த பெண் எழுத்தோடு தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை இடையீடு செய்து பேசிய தோழர் பரமேஸ்வரி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை வந்து தெரிவித்துக்கொண்டு